லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா நடிப்புல அறம் படத்தோட டீசர் பார்த்துருப்பீங்க. தண்ணி இல்லைங்க அப்படின்னு நகரத்தில் ஒருத்தன் சொல்றதுக்கும் கிராமத்தில் ஒருத்தன் சொல்றதுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை கதையா கொடுக்க போறோன்னு டீசர் சொல்லுது. விதவிதமான போராட்டம், ஜனங்களுக்கு உதவ விரும்புற கலெக்டரா நயன்தாரா, அவங்கள ஒடுக்க நினைக்கிற அரசியல்வாதியா இல்ல தொழிலதிபரான்னு தெரியல, வேலை ராமமூர்த்தி நிக்கிறாப்ல. தண்ணி இல்லைன்றதுக்காக ஒரு ஊர் எந்த அளவுக்கு இறங்கி போராடும் அப்படின்றத காட்டியிருக்காங்க சார் இந்த ஒரு டீசர்ல. அறம்னு வர டைட்டில் கார்டில் வந்து ஒரு கை இன்னொரு கையை தூக்கி விடுற மாதிரி இருக்கு. ஆனா எனக்கு அது பார்க்கும்போது நிலத்திலிருந்து போர் போட்டு தண்ணியை உறிஞ்சிடாக பார்த்தீங்களா, அந்த ஒரு விஷயம் தான் தோணுச்சு. ஸோ இன்னும் இது கத்தி படத்தோட செகண்ட் பார்ட் மாதிரி இருக்குமா, எங்க ஊர்ல இருந்து எல்லா தண்ணியையும் இவங்க உறிஞ்சிடாங்க அப்படின்றதுக்காக மக்கள் போராடுறாங்களா, அப்படி இல்லாட்டி இப்ப போயிட்டு இருக்கே இந்த மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறோம் சொல்லிட்டு அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து இயக்குனர் கையில் எடுத்திருக்காரா, அது மாத்திரம் ஒரே ஒரு சந்தேகமா இருக்குங்க. இன்னும் சொல்ல போனா டீசரோட ஸ்டார்டிங்லயும் சரி முடிக்கிறப்பவும் சரி நெத்தி அடியா இருக்கிற டைலாக்ஸ், நயன்தாராவோட கேரக்டரைசேஷன் அப்படின்றது இந்த ஒரு படத்துல டோட்டலா வேற ஒரு லெவலா இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் சார். அது மட்டும் இல்லாம அந்த டீசர் வீடியோட கமெண்ட்ஸ பார்த்தப்போ ஜெண்டர் பேரியரை நயன்தாரா உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் கமெண்ட் இருக்காங்க.